தமிழகத்தின் சிறந்த திரைப்பட கல்லூரி பாஃப்டாவில் ஆகஸ்ட் முதல் புதிய வகுப்புகள் தொடக்கம். செகண்ட் ரம்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க, ரூபாய் 20 லட்சம் வரையிலான டோர்னமெண்ட்ல ஃப்ரீயா கலந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் மம்மிட்ட கேட்டதே பாத்தீங்க அப்படின்னா மேரேஜ் பண்ணிக்கலாமா, இதுதான் ஃபர்ஸ்ட் நான் கேட்டதே. என்னடா வந்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா வரலையே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி பைக்கை திருப்புறேன், ஆக்சிடென்ட். நான் எங்க வேலை செஞ்சுட்டு இருந்தேனோ அவங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு அழுகிறேன், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவன் என்னெல்லாம் பண்ணானோ அது எல்லாமே என் மேல போட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போச்சு. நான் ஓப்பனா சொன்னோம் அப்படின்னா பமியை கல்யாணம் பண்றதுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்து பமியை கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸ் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மூட்டை தூக்கியிருக்கேன். மொத்தம் ஒரு 4 மேரேஜ் பண்ணிட்டோம் நானும் பமியும். என்னதான் டிக்டாக் இதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாலும் திருப்பியும் பாத்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாம் வருவாங்க. வரும்போது பாத்தீங்க அப்படின்னா வெறும் நமக்கு போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட வந்தோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நாங்க ஒரு 10 பேர்த்துக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குற அளவுக்கு கொஞ்சம் அப்படியே க்ரோத் ஆயிடும். கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்துட்டு இவனா நீ அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், எல்லாத்துக்குமே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பாயாச்சு. சோ நாங்க எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை யாரெல்லாம் கை காட்டி பேசினாங்களோ அவங்களுக்கு காட்டணும்ல. பிஹைண்ட் டூத்ஸ் பர்சனல் வித் தாராவில் இன்னைக்கு என் கூட ஒரு அழகான கப்பல் இருக்காங்க, சுஹேல் அண்ட் பவினா. ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். பல பல விபரீதமான பிராங்க் இல்ல டெக் சம்பந்தமான என்ன ஒரு டவுட்டு அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்குலாம் வந்து டைரக்டா உங்களோட யூடியூப் சேனல் தான் வந்து எல்லாரும் பாக்குறாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அதுக்கு முதல்ல, ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, தேங்க் யூ. உங்க யூடியூப் எப்படி ஆரம்பிச்சீங்க அந்த கதையெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய பர்சனல் லைஃப் பத்தி சில கேள்விகள் எங்க கிட்ட இருக்கு. டு பிகின் வித், உங்களோட ஒரு காதல் திருமணம் இல்லையா? ஆமா. சோ இந்த லவ் ஸ்டோரி பத்தி யார் சொல்ல போறது? லவ் ஸ்டோரி நான் என்னோட சேனல்லே சொல்லல, நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க. லவ் ஸ்டோரினா நிறைய ட்ராஜடி, அதுக்கப்புறம் ரொமான்ஸ் எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும் லவ் ஸ்டோரி எங்களோடது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன், ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு நான் 3.5-4 இயர்ஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன். கேட்டதுக்கு அப்புறம் பம்மி முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே கன்வின்ஸ் ஆயாச்சு. ஆனதுக்கு அப்புறம் அப்படியே லவ் பண்ண ஆரம்பிச்சிடும், அவ்வளவுதான். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும், இப்படிதான். என்னங்க இது, இது வந்து எல்லார் வாழ்க்கையில இப்படிதாங்க ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும். உங்க வாழ்க்கை சரி விடுங்க, இப்ப அவங்கள கேப்ப அவங்க சொல்லுவாங்க பாருங்க, சூப்பரா சொல்லுங்க பம்மி. எனக்கும் அதேதாங்க சொல்றதுக்கு இருக்கு. இடையில மிக்ஸ் ஆனது அப்படின்னு சொல்லி சொன்னா ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா கேரளா போனேன், ஓகேவா? கேரளா போனதுக்கு அப்புறமா இன்னைக்கு நான் வந்துடுறேன், என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணவே இல்லை, திருப்பியும் வந்துட்டு நான் லவ் பண்றேன்னு சொல்லவே இல்லை. இவன் கேரளா போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்துடுற அப்படின்னு சொல்லி சொன்னா, 2:00 ஒரு ட்ரெயின் இருக்கு கேலிகேட்ல இருந்து கோயம்புத்தூருக்கு, வந்துருவான்னு சொல்லிட்டு நான் ஆபீஸ்ல வந்துட்டு மார்னிங் ஷிஃப்ட் நானும் பொம்மையும் ஒரே ஆபீஸ்ல இருந்தோம். மார்னிங் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்துருவான்னு சொல்லி நான் வெளியே இறங்கிட்டேன், போன் பண்ண அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான். என்னடா அட்டனே பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட லேப்டாப்பை ஆஃபீஸில் வச்சுட்டு வந்துட்டேன். பைக்கை திருப்பி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போனேன், மைண்டு செம ஸ்ட்ரெஸ், என்னடா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா வரலையே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி பைக்கை திருப்புறேன், ஆக்சிடென்ட். ஒரு பைக்காரை வந்து அடிச்சு இந்த கை உடஞ்சிருச்சு, உள்ள ஃபுல்லாக எலும்பு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு உள்ள ஃபுல்லாகவே பிரேக் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் அப்புறம் பமிக்கு நான் மெசேஜ் பண்ணேன், இந்த மாதிரி எனக்கு பிரேக் ஆயிடுச்சு, கையெல்லாம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். பைக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக பைக் மொத்தமாகவே டேமேஜ். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஓடி வரோம், ஓடி வந்து அழுதுகிட்டே அதுக்கப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா இவன் லவ் பண்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம். ஓகே, சோ பமி நீங்க சொல்லுங்க, அவர் வந்து உங்களை ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு, என்ன ஒரு விஷயம் வந்து அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்சி போய், இல்ல அவர் மேல என்ன ஒரு விஷயம் வந்து அப்படி ஒரு லைஃப் லாங் இவங்க கூட வந்து நம்ம இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு என்ன ஒரு நம்பிக்கை கிரியேட் ஆச்சு? அது வந்து ரொம்ப கேரியா இருப்பாரு, அப்புறம் வந்து ஜஸ்ட் ஃப்ளோட் பண்ற மாதிரி எல்லாம் இல்ல, ஜஸ்ட் எல்லாமே ஆஃப்னா பேசுவாரு. எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாமே ஆஃப்னா தான் பேசுவாரு. ஜஸ்ட் இந்த ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பேசுறது பழகுறது அந்த மாதிரி இல்ல. அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் இந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் இவ்வளவு சின்சியரா லவ் பண்றானே பையன் யோசிச்சு ஓகே சொல்லிட்டேன். போனா போகுதுன்னு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க அப்போ.
போனா போதும் தான் வாழ்க்கை கொடுத்துட்டா, இன்னுமே சொல்லி காட்டுவா, இன்னுமே சொல்லி காட்டுவா. இப்போ வந்து அண்ட் அதே போல நீங்க 23 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இல்லையா, ரொம்ப ஒரு ஏர்லி மேரேஜ் கிட்டத்தட்ட. ஸோ அதுக்கு காரணம் என்ன அண்ட் அதோடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன? அட்வான்ட் காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா, எனக்கு வீட்டுல ப்ரப்போசல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வீட்டுல கொஞ்சம் ஓவர் ப்ரெஷர், அதனால சரி சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. ஆனா டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ஆனா சின்ன வயசுல எப்படி ஒரு ஃபேமிலி ரன் பண்ணணும்ங்கறது நல்லா கத்துக்கிட்டோம் நாங்க. எப்படி மெயின்டைன் பண்ணணும், எந்த விஷயத்துல எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும்ங்கறது இப்பவே எங்களுக்கு தெரியும். ஸ்வீட், சோ ஸ்வீட். அண்ட் ஒரு வீடியோல நாங்க பார்த்தோம், நீங்க வந்து எனக்கு துரோகம் பண்ணவங்க, எனக்கு என் முதுகுல குத்துனவங்க அப்படி சொல்லிட்டு நிறைய ஒரு என்ன சொல்றது, நிறைய லைஃப்ல நீங்க வந்து கஷ்டப்பட்டீங்க, நிறைய பார்க்கக்கூடாத விஷயங்கள், நிறைய நடக்கக்கூடாத விஷயங்கள் உங்களுக்கு நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்னதான் நடந்தது அது சொல்லுங்க, அதை பத்தி சொல்லுங்க. எல்லாம் அப்படின்னா நிறைய இருக்கு, ரிலேட்டிவ்ஸும் சரி, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸும் சரி. எனக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் பெருசா யாருமே கிடையாது, நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். எனக்கு ஃப்ரெண்டு வெல்விஷர் எல்லாமே பமி மட்டும்தான். பமியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா, அது கல்யாணம் பண்றதுக்கு முதல்ல வரைக்குமே ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ரிலேட்டிவ், நான் என்னோட வீட்டுல நான் தான் ஃபர்ஸ்ட் பையன், என்னோட ஃபேமிலியே நான் தான் ஃபர்ஸ்ட் பையன், எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்படி நான் கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா யாருமே கூட நிக்கல, யாருமே கூட நிக்கல. சரி ஓகே, எங்க போய் நின்னாலும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் கிடையாது. அதுவும் அந்த சின்ன வயசுல 23 வயசு அப்படிங்கறது எதுவுமே டிசைட் பண்ண தெரியாது. அதுக்கப்புறம் நானே அடிபட்டு 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 மேல வந்தாச்சு. நான் கல்யாணம் பண்றப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் ஐடி ஃபீல்ட்ல கிடையாது, ஒரு சில பர்சனல் விஷயங்களால பாத்தீங்க அப்படின்னா நான் ஐடில இருந்து ரிலீவ் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நான் ஐடில இருந்தேன். நான் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, பமியை கல்யாணம் பண்றதுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்து பமியை கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸ் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மூட்டை தூக்கியிருக்கேன், இந்த உடம்பு வச்சுட்டு மூட்டை தூக்கியிருக்கேன். நீங்க சிரிச்சுட்டே சொல்றீங்க, நிஜமா அது கொஞ்சம் இமேஜின் பண்றது கஷ்டமா தான் இருக்கு, சொல்லுங்க. ஆமா, சாதாரண மூட்டை கிடையாது, கம்ப்ளீட்டா இந்த ஸ்க்ரூ போல்டு கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ 60 கிலோ இருக்கும். அதை தூக்கி எல்லாம் வைக்கிறது, எல்லா வேலையும் செஞ்சிருக்கேன். என் லைஃப்ல நான் அதை பண்ணவேன்னு சொல்லி யோசிக்கல, அந்த நேரத்துல அதை நான் பண்ணனால மட்டும்தான் இப்ப நான் இங்க இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன். அண்ட் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் கூட இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ ரெண்டு பேரோட ஃபேமிலி மெம்பர்ஸும் இந்த கல்யாணத்துக்கு அகெயின்ஸ்டாக தான் இருந்தாங்களா? என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின்ஸ்டாக இல்லை, ஆனால் அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. அதை இப்போ எல்லாருமே பேசுகிறாங்க, இப்போ ப்ராப்ளம் கிடையாது. அந்த நேரத்தில் இவங்க ஃபேமிலியும் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் எங்கள் கிட்ட பேசவே இல்லை. 3 மாதத்துக்கு அப்புறம் அவங்க கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. என்னோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா 1 இயர் கழிச்சு தான் கன்வின்ஸ் ஆனாங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது சடனா வந்து பேசிட்டு இருந்தவங்க இனிமே நம்ம கிட்ட பேச மாட்டாங்க, பேசுவாங்களான்னு தெரியாது, இவங்க உங்களை நம்பி வந்துட்டாங்க, இவங்களை நீங்க பாத்துக்கணும். ஐ திங்க் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இருந்திருக்கும் நினைக்கிறேன் அந்த டைம்ல, இல்லையா? ப்ரெஷர், ஏன்னா யாருமே பேசல, அது ஒரு எல்லாமே புதுசா இருந்துச்சு. நம்ம எங்க போய் நின்னாலும் பாத்தீங்க அப்படின்னா அவமானப்படுத்துவாங்க. பயங்கரமா அவமானங்கள் நான் சந்திச்சிருக்கேன். இந்த ஒரு 4 இயர்ஸ் ஆச்சு, பயங்கரமா அவமானப்படுத்தியிருக்காங்க. என்னோட பேரண்ட்ஸ் கிடையாது, பேரண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவமானப்படுத்த மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும். மற்றபடி மற்ற ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அவமானப்படுத்தியிருக்காங்க. மெயினா பாத்தீங்க அப்படின்னா காசு இல்ல, நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் சொல்லுவேன், நான் இப்ப தப்பு பண்ணிட்டேன், ஓடி போறது லவ் மேரேஜ் பண்றது ஒரு பெரிய தப்பு கிடையாது, அதை நான் சரி பண்ணி காட்டுறேன். கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்துட்டு இவனா நீ அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், எல்லாத்துக்குமே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்ப ஆயாச்சு. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிரியேட் ஆகுற மாதிரி நீங்க ரெண்டு பேரும் இருந்திருக்கீங்க நினைக்கும்போது நிஜமாவே வந்து ஒரு மோட்டிவேஷன் தான் எல்லாருக்கும் நினைக்கிறேன், இல்லையா? ஆமா. அண்ட் எப்போவாவது ஒரு மொமெண்ட் வந்து பயந்துருக்கீங்களா, ஐயோ இதை ஹேண்டில் பண்ணவே முடியாது, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப லைக் நம்ம மீறி அந்த ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இருந்திருக்கா உங்கள் லைஃப்பில்? மேரேஜ் முடிஞ்சு கரெக்டாக 2 மாசத்துல பார்த்தீங்கன்னா பமிக்கு டெங்கு வந்துச்சு. ஐயோ, சரிங்களா, டெங்கு வந்து நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் நான் எங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தேனோ அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு அழுகிறேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஃபஸ்ட் டைம் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நான் ஃபோன் பண்ணி அழுகிறேன், எந்திரிக்கவே மாட்டேங்கிறான், எவ்வளவு கூப்பிட்டாலும் எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அழுது, அவங்க சொன்னாங்க பயப்படாத, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. அப்புறம் அவங்க வந்தாங்க, வீட்டுகள் வந்து அந்த லேடிஸ் வந்தாங்க,
வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் பமிக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் அதுக்கப்புறம் இங்க இருந்து நான் கூட்டு போய் கேரளால கொண்டு போய் விட்டேன். அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டேன். ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு தான் திரும்பி வந்தாங்க. பா நீங்க அதாவது சொல்லுவாங்க இல்லையா, நம்ம லைஃப்ல வந்து அடுத்த ஒரு விஷயம் பண்றதுக்கோ இல்லை அதுக்கு வந்து முக்கியமா சில தடங்கள் இருக்கும், அதுக்கு வந்து பயம் அப்படிங்கறது ஒரு விஷயம் வந்து பயங்கர ஒரு பேரியரா இருக்கும் அப்படின்னு. நீங்க வந்து உங்க லைஃப்ல பார்த்த விஷயங்கள்லாம் வந்துட்டு வச்சு பார்க்கும் போது இனிமே துணிஞ்சு என்ன வேணா பண்ணலாம், இதுக்கு மேல லைஃப்ல நடக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு பயங்கர கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நடந்ததெல்லாம் கேட்கறப்போ அப்படிதான் உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ என் மைண்ட் செட் இருக்கு. அண்டு நீங்கள் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மனிதர்களை பார்ப்போம். சிலர் வந்து நம்ம நல்லா இருக்கும் போது நம்ம கூட இருப்பாங்க, கஷ்டப்படும் போது நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. உங்கள் ரெண்டு பேரோட லைஃப்பில் நல்லா இருக்கும் போதும் சரி கஷ்டப்படும் போதும் சரி யார் உங்களுடைய நண்பர்கள் சைட்லேருந்து உங்கள் கூட எப்போவுமே இருந்து உங்களை அந்த மென்டல் சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தது யார்? யாருமே இல்லை, நாங்கள் ரெண்டு பேர் மட்டும். நிஜமாவா? நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் அதை மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்களா? வெளியில சொல்லிடாதீங்க, இது ஒரு மாதிரி இருக்கு, 4 கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. கமிங் பேக் டு யுவர் யூடியூப் சேனல், ஒரு டெக் சேனல், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த அது கேட்கும் போதே, அந்த ஐடியா கேட்கும் போதே. ஸோ இந்த ஐடியா எப்படி வந்தது? ஏன்னா எல்லாருமே வந்து யூடியூப்பில் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த என்டர்டைன்மெண்ட் சைடு அப்படி தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. டெக் அப்படின்னு ஒரு ஐடியா எப்போ வந்தது அண்ட் எந்த நம்பிக்கையில் வந்து அதை நீங்கள் சூஸ் பண்ணீங்க? நான் படிச்சது எல்லாமே என்னோட பேஸ் மொத்தமாவே டெக்கு தான். டெக்கை பத்தி நிறையவே தெரியும். நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் டெக் சேனல் நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சேன். எனக்கு அதை எப்படி ரன் பண்ணணும்னு சொல்லி தெரியல, அப்படியே விட்டுட்டேன் நான். டெக்னாலஜி வீடியோஸ் போட்டேன், எப்படி ரன் பண்ணணும்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிச்சுதான் சைபர் தமிழ், ஒரு 2.5-3 இயர்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் சைபர் தமிழ் ஆரம்பிச்சு. ஆரம்பிச்சது நான் டெக் சேனல் ஆரம்பிக்கணும் தான் நினைச்சேன், ஆனா இந்த லெவலுக்கு போகும்னு சொல்லி நான் சீரியஸா யோசிக்கல. நான் நிறைய நேரத்துல விட்டுடலாம், ஏன்னா வியூஸ் போகல, ஸ்டார்டிங்ல வியூஸே போகாது. வெறும் 50 வியூ 100 வியூ எல்லாத்திட்டுமே பாக்குறவங்க எல்லாத்திட்டு போய் கேட்பேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ பமிதா சொன்னான், விட்டுற வேண்டாம் நம்ம தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே பண்ண ஆரம்பிச்சுதான் சைபர் தமிழா. ஸ்டார்டிங்ல எல்லாம் மொக்கத்தனமா தான் வீடியோஸ் எல்லாமே இருக்கும். இப்பதான் ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ எங்களுக்காக வந்து ஏதாவது ஒரு டெக்னாலஜி சம்மந்தமான ஒரு விஷயம் டக்குன்னு குயிக்கா, இது இது வந்து ரொம்ப காமனா இருக்கிற விஷயம் ஆனா நம்ம நோட்டீஸ் பண்ண மிஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது நீங்க ஷேர் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ற முக்கவாசி மொபைல் போன்ஸ், அதுக்கப்புறம் ஆப்ஸ், இது எல்லாமே சைனீஸ் ஆப் தான். ஓகேவா? இப்ப சைனால நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்குல்ல, இதை பத்தி தான் இன்னைக்கு ஒரு வீடியோ நான் போட போறேன் சைபர் தமிழால. என்னதான் டிக்டாக் இதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாலும் திருப்பியும் பாத்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாம் வருவாங்க இந்தியாக்குள்ள. அவங்களோட சர்வர், டேட்டா சர்வர் இங்க வச்சுக்கிட்டு திருப்பி இங்க லான்ச் பண்ணுவாங்க இன்னும் சில மாசங்கள்ல. நம்ம நிறைய பேர் சந்தோஷப்பட்டு இருக்கோம் டிக்டாக் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. அண்ட் இந்த யூடியூப்ல வந்து அடுத்ததா வந்து விலாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து நீங்க ரெண்டு பேரும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பிராங்க்லாம் பண்ணி எல்லாரும் டக்கு அந்த தம்ப்நெயில் பார்க்கவே ஐயோ என்ன நடக்குது, இது நிஜமாவே பண்றாங்களா இல்லை என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒரு செகண்ட் பயமுறுத்ததுக்கு வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த அந்த சேனல் தொடங்கலான்னு எப்படி ஐடியா வந்தது? ஆக்சுவலா டெக்னாலஜி அப்படிங்கிறப்போ நான் மட்டும்தான் பேசுற மாதிரி இருக்கும். ஸோ நாங்க எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை யாரெல்லாம் கை காட்டி பேசினாங்களோ அவங்களுக்கு காட்டணும் இல்ல. ஓகே, அப்ப அவங்கள்ட்ட கேட்கலாம், அவங்க அவங்க மெயினா இதுல ஃபீச்சர் ஆகுறாங்களே, நீங்க சொல்லுங்க எப்படி இந்த ஐடியா வந்தது? அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சரி வீடியோல அப்பியர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததானே பார்த்தா எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கும் மேல நல்லா ரீச் ஆயிடுச்சு. சோ ஹாப்பி ஃபார் தட். சோ ஸ்வீட், சோ ஸ்வீட். அண்ட் இதை தாண்டி நீங்க வேற என்ன பண்றீங்க? லைக் இதுதான் உங்களோட மெயின் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் ஆன் யூடியூப் தானா இல்ல அது தவிர மற்ற விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நான் வேற பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 2 வீக்ஸா பாத்தீங்க அப்படின்னா இப்ப அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதனால எனக்கும் வேலை போயிடுச்சு. இப்ப ஃபுல் டைம் பாத்தீங்க அப்படின்னா யூடியூப் தான்.
ஓகே. ஸோ ப்ராங்க்ஸ்க்கான ஐடியாஸ்லாம் வந்து எப்படி பிடிப்பீங்க, எங்கேருந்து பிடிப்பீங்க? ஏன்னா ப்ராங்க் வீடியோஸ் அப்படின்னு நம்ம யூடியூப்பில் பார்த்தோன்னா எக்கச்சக்கமாக இருக்குது, நிறைய பேர் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எப்படி வந்து வித்தியாசப்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டை வரும் உங்களுக்கு? ப்ராங்க்கு பார்த்தீங்கன்னா கூகுள் பண்ணுவேன், எந்த மாதிரிலாம் ப்ராங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அப்போ மாட்டினது தான் இந்த பிளட் ப்ராங்க். சரி ஓகே, நான் ஒரு சேனலில் ஒன்று பார்த்துருந்தேன், பிளட் ப்ராங்க் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க, இதே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் பண்ண ப்ராங்க் தான் அந்த ப்ராங்க். அவங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துலயும் கேண்டிடா தானே இருக்கும் அவங்களோட ரியாக்ஷன்லாம். ஆமா, எனக்கு ஆக்சுவலா தெரியாது, எனக்கு பேனிக் ஆகும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் சிரிப்பு தான் வரும். ஆனா அது பார்த்து நிறைய பேர் அது ஆல்ரெடி ப்ரீ பிளான்ட் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. நிறைய பேர் புருஷன் ரத்தம் வாங்கி எடுக்கிறான் சிரிச்சிட்டு இருக்கியோ அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ், ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ரொம்ப கஷ்டமான நிலை மேல ஃபர்ஸ்ட் சிரிக்கத்தான் செய்வான், சிரிச்சதுக்கு அப்புறமா தான் ரியாக்டே வரும், அங்கிருந்து ரியாக்ஷன் அதிகமா மாறுறதுக்கு சான்ஸ். அதுவும் இல்லாம என்னோட பிளட் வேற ஆரஞ்சு கலர்ல இருந்துச்சா, அப்பவே லைட்டா பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க, நீங்க பிராங்க் சரியா பண்ணல. ஓகே, அண்ட் நீங்க பேசும்போது சொன்னீங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு, சில நேரங்கள்ல அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை வந்து நம்ம அப்படியே ஜாலியா ஃபன்னியா எப்படி கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கடந்து போயிடலாம். பட் சில நேரங்கள்ல வந்து அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொஞ்சம் நம்மளை வந்து பர்சனலா அட்டாக் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அது உங்களுக்கு வந்திருக்கா, இல்லை நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்றீங்க? இப்போ அவங்க இருக்கிறனால தான் பாத்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதோ அவங்க எல்லாம் வந்துட்டு கவலைப்படாதீங்க, அவங்க இருக்கிறனால தான், கிரிட்டிசிசம் இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம க்ரோத் ஆக முடியும். ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்ம. வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல், சூப்பர். இப்போ வந்து ஒரு காம்பேட்டபிலிட்டி ரவுண்ட் எங்ககிட்ட இருக்கு. ஸோ உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து நாங்கள் செக் பண்ண போறோம். இந்த 4 வருஷ கல்யாண வாழ்க்கை எப்படி பாஸா ஃபெயிலா அப்படிங்கறத வந்து இப்போ நம்ம செக் பண்ண போறோம். ஸோ நம்ம பமிலேருந்து ஆரம்பிக்கலாம், ஏன்னா அவங்க தான் குவைட்டா குட் கேர்ளாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, சுஹில் உங்களுக்கு கொடுத்த முதல் கிஃப்ட் என்னது? அப்படியா கரெக்டா சொல்லிட்டாங்களா? ஓகே, வெரி குட். சுஹில நீங்க ஃபர்ஸ்ட் பாக்கும்போது அவர் என்ன கலர் ஷர்ட் போட்டிருந்தாரு? ப்ளூ கலர். கரெக்டா? எனக்கு தெரியல. ஓ, உங்களுக்கே தெரியலையா? ஃபர்ஸ்ட் நீங்க போன அவுட்டிங் அந்த ஸ்பாட் எங்க? பன்மல். கரெக்டா? அவருக்கே தெரியாத மாதிரி முடிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் லைட்டா. நான் ஆரே டைம் ஒரு தடவை கூட்டிட்டு போயிருந்தேன், அது சொல்லவா நினைச்சேன் நானு. ஓகே, சோ இவங்க கிட்டத்தட்ட எல்லாமே பதில் சொல்லிட்டாங்க. சோ இப்போ ஓவர் டு யூ. பம்மியை பத்தி நீங்க எவ்வளவு கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணி பார்த்தலாம். அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள மீட் பண்ண போய் அவங்கள ப்ரோபோஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? அன்னைக்கு நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்ல. எங்க கேள்வி என்னன்னா அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமா அவங்க வாய்ப்பே இல்லை நினைக்கிறேன். இருக்கா? மெரூன் கலர்ல வந்துட்டு ஒரு மாதிரி ரவுண்ட் ரவுண்டா வர ஒரு சுடிதார் டாப் போட்டிருந்தாங்க. கரெக்டா? ரவுண்ட் ரவுண்டா வைட் கலர்ல ஒரு சுடிதார் டாப். கரெக்ட். அவங்களே எதிர்பார்க்கல போல இருக்கு, பயங்கர ஹாப்பியா அவங்கள பாத்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்டா உங்களுக்கு என்ன சமைச்சு கொடுத்தாங்க? ஃபர்ஸ்டா பாத்தீங்க அப்படினா தோசை சமைச்சு கொடுத்தா, அதுக்கு நான் சட்னி நான் தான் அரைச்சு கொடுத்தேன். ஓகே, சூப்பர். நம்ம கேள்விகள்லாம் முடிஞ்சிருச்சு. ரெண்டு பேருமே ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனாலும் அதுவும் வந்து கொஞ்சம் காமனாக தான் இருக்குது ரெண்டு பேருக்கு இடையில. ஸோ சூப்பர். அண்டு உங்களோட யூடியூப் சேனலுடைய நம்பர்ஸ் கோல் பற்றி கேட்கணும். ஸோ எவ்வளோ எவ்வளோ டார்கெட் வச்சுருக்கீங்க இப்போதைக்கு, அடுத்து எவ்வளோ எய்ம் பண்ணுறீங்க? டார்கெட் அப்படின்னு சொன்னா நிறைய சொல்லுவேன், 10 மில்லியன் கூட சொல்லுவேன். ஆனா நம்ம ஊர்ல அவ்வளவு பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க, பார்த்தா நல்லா இருக்கும். 1 crore எவ்வளவு ஆச்சு? 100 மில்லியன். 10 மில்லியன். 10 மில்லியன். 10 மில்லியன். ஏன்னா இப்பதான் கோல்டு பிளே பட்டன் ரிசீவ் பண்ணேன். இதை கையில வைக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா சீரியஸாவே ஒரு ப்ரௌட் மூமெண்ட்னு சொல்லி சொல்லலாம். லைக் குயிக்கா உங்களுடைய டிராவல் பத்தி குயிக்கா சொல்லணும்னா எப்படி சொல்லுங்க? ஏன்னா நாங்க கேள்விப்பட்டோம், நீங்க வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது பேண்ட் ஷர்ட்டோட தான் வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்பைக்கும் இப்பைக்கும் அந்த டிராவல் பற்றி மட்டும் குயிக்காக ரெண்டு பேருமே இஃப் யூ கேன் ஷேர் சம்திங். வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நமக்கு போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட வந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு 10 பேர்த்துக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குற அளவுக்கு கொஞ்சம் அப்படியே க்ரோத் ஆகிட்டோம். அவ்வளோதான். மாமி நீங்கள் சொல்லுங்கள், அப்போ இருந்த அந்த மைண்ட் செட்க்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அண்ட் அந்த இந்த ட்ராவலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, ஆனா ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கவும் முடியாது. ஆனா எப்பவுமே நாங்க அதை பத்தி கவலைப்பட்டதோ சரி அது இல்லையே இது இல்லையேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணதே இல்லை எப்பவுமே. இப்ப வரைக்கும் அப்படித்தான், ஏதாவது இருக்கிறத வச்சு நாங்க சாட்டிஸ்ஃபைட் ஆயிக்கிறோம். எப்பவுமே அப்படித்தான்,
ஸ்டார்டிங்ல இருந்தேன். அதனாலதான் இவ்வளவு சீக்கிரமா க்ரோத் ஆக முடிஞ்சதுன்னு நான் நம்புறேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் கல்யாணம் ஆகி 3 மாசம் பாத்தீங்க அப்படின்னா கேரளா கஞ்சி மட்டும்தான் குடிச்சோம். ஆனா அப்ப கூட அதுக்கும் நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணது இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐயோ இதனாலதான் கல்யாணம் பண்ணதுனாலதான் அப்படின்னு இது வரைக்கும் ஒரு வேர்ட் கூட வந்தது இல்ல. அதுலயும் நாங்க சந்தோஷமா ஜாலியா சிரிச்சு அந்த மாதிரிதான் இருந்தோம். இப்பவும் அப்படிதான் இருக்கும். நிறைய கடந்து வந்திருக்கீங்க, நிறைய லைஃப்ல கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆனா அது நீங்க இப்ப சொல்லும் போது ரொம்ப ஈஸியா சொல்றீங்க. பட் அதுவே வந்து எங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்குது. ஸோ இன்னும் நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நீங்க சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி ரெண்டு பேரும் இங்க வந்ததுக்கு வர்ச்சுவலா. தமிழகத்தின் சிறந்த திரைப்பட கல்லூரி பாஃப்டாவில் ஆகஸ்ட் முதல் புதிய வகுப்புகள் தொடக்கம். செகண்ட் ரம்ல ரிஜிஸ்டர் பண்ணுங்க, ரூபாய் 20 லட்சம் வரையிலான டோர்னமெண்ட்ல ஃப்ரீயா கலந்துக்கங்க.